கொடுத்த ஏதோ ஒரு தொகுதி நமக்கு கொடுத்தா போதும்னு இது கேட்டு வாங்கிட்டாரான்னு தெரியல. இது கண்டிப்பாக என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா, இந்த சமூகத்தினுடைய இரண்டு பெரும் ஆளுமைகளே இவர் அவரை பற்றி குறை சொல்ல, அவர் இவரை பற்றி குறை சொல்ல, ரெண்டு பேருடைய நற்குணங்களை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தீய செய்திகளை வெளிப்படுத்தி ரெண்டு பேரும் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு 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 தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை போன விஷயத்தில் மக்கள்கிட்ட பேசுபொருளாக இருக்கும்போது அதை வச்சு நம்ம டைட் பண்ணலாம்னு நினச்சாங்க. இந்த முறை வந்து பட்டியல் வெளியேற்றம்ங்கிற ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்கணும். எனது நாடாளுமன்ற தேர்தல் இங்கே ஹைலைட் பண்ணும்போது பாரதிய ஜனதா போன்ற, திமுக போன்ற, அதிமுக போன்ற கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் சொல்ல வேண்டிய ஒரு நிற்பத்தண்டை கொடுத்துருக்கணும். ஆனால் அது வந்து சின்ன சின்ன இயக்கங்கள் பேசும்போது அது பேசு பொருளாக மாறாது. இப்போ பெரிய அண்ணன் வந்து ஜான்பாண்டியன் அண்ணன் வந்து மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அந்த அது முடிஞ்சதோடு அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு. இவங்களும் பார்த்திங்கன்னா மாநாடு, புதிய தமிழகம் மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் கூட அந்த கோரிக்கையை பெருசாக பேசினதாக தெரியலை. ஹைலைட் பண்ண எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நம்மளுடைய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மாற்றி மாற்றி மோதலில் ஈடுபடுவாங்க. சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி, இல்லை தேர்தல் கலப்பணியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. இது வந்து சமூகத்தை பின்னோக்கி தான் கொண்டு போகும், முன்னோக்கி கொண்டு சொல்லும். போதைப் பொருளுடைய புழக்கம் பயங்கரமாக இருக்குது. தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சாதிய படுகொலைக்கு பின்னாடியும் கூலிப்படை இருக்குது. இந்த கூலிப்படை இருக்குங்கிறது, கூலிப்படை எல்லாரையும் காப்பாற்றுறது கஞ்சா மாஃபியா. இந்த கஞ்சா மாஃபியா வந்து காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் பண்ணவே முடியாது. அப்போ காவல்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும்னா காவல்துறை பொறுப்பில் தேர்தல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் உங்களை நோக்கி, நம்ம மக்களை நோக்கி வாக்கு சேகரித்து வரும்போது நீங்கள் இந்த கேள்வியை முன்வைக்கணும். தேர்தல் என்ற சமூகமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ராமநாதபுரத்தில் வந்து ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது, அது பொது தொகுதி. ஆனாலும் தென்காசியில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மக்கள் இங்கே ஓட்டுறாங்க, இருக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க. அதில் ஜான்பாண்டியன் அண்ணனுக்கு வந்து நல்ல ஒரு அங்கே ஆதரவு இருக்குது. அதுவும் இல்லைனாக்கா நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்தில் தென்காசி விட ராமநாதபுரத்தோட கூடுதலான எண்ணிக்கை இருக்காது நம்ம மக்களுடைய வாக்குப்பாடு. உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள், உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போ தென்காசி தொகுதியில் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து போட்டிடுறாங்க. அதாவது இந்த சமூகத்தோட ஒரு அரசியல் ஆளுமை அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர் தான். ஏன்னா அதிமுக சார்பாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஜான்பாண்டியன் நிற்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம சமூகத்தை பற்றி ஒரு பழமொழி அல்லது ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது நண்டு கதைன்னு ஒரு கதை, அந்த எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தூக்குவாளிக்குள்ளே நண்டை உள்ளே கொட்டி மூடி வைக்கும்போது அதிலிருந்து ஒவ்வொன்றும் தப்பிச்சு வெளியில் போகணும்னு முயற்சி பண்ணும்போது ஒன்று மேலே ஏறி வரும்போது இன்னொன்று பிடிச்சி கீழே தொடும்னாங்க. அது மாதிரி நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். இப்போது இஸ்லாமிய கட்சிகள் இருக்காங்கள்ல, அவங்களில் திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக்குக்கு வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ அதிமுக சைடு வந்து எஸ்டிபிஐ கட்சி வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க, அந்த கட்சிக்கு அதே ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்குனாங்க. அப்போ எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைமை அவர் தான் இப்போ திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நிற்கிறாரு, நெல்லை முபாரக் தோழர். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அவர் எடப்பாடியார்ட்ட போய், நாங்கள் அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டிட்டு அவங்கள வீழ்த்தி நாங்கள் ஜெயித்தோம்னா அது அந்த வெற்றி வந்து ஒரு உண்மையான வெற்றியாக நாங்கள் வெளியில் கொண்டு போக முடியாது, எங்கள் மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும், அதனால் எங்களுக்கு வேறு தொகுதியை கொடுங்கன்னு நாங்கள். அதுக்கப்புறமா தான் அவருக்கு திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கி கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு வந்து அது சுயேட்சையாகவோ கூட்டணியிலேயோ தொடர்ச்சியாக புதிய தமிழகத்தினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் போட்டிடுறாங்க. அப்போ அந்த தொகுதி இப்போ இந்த முறையும் அவர் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறது ஏறத்தாழ சிறுவலிபுத்தூரில் அவங்க நடத்தின மாநாட்டிலிருந்தே தெரிஞ்சிருச்சு. அந்த தொகுதியை தான் குறி வச்சு அவர் வேலை செய்கிறாரு, அதுக்காக தான் அந்த தொகுதிக்குள்ளே அந்த மாநாட்டை போட்டிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம். இப்போ அண்ணன் ஜான்பாண்டியன் இருக்கார்ல,
அவர் வந்து பாரதிய ஜனதாக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அரசியல் கோணங்களில் பார்வையில் அவர் கொடுத்துருக்கிறாரு, அது வேறு, அதை நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்புறமா பேசலாம். ஆனால் அவருக்கு தென்காசியை ஒதுக்கும்போது அவர் என்ன செஞ்சுருக்கணும்னாக்கா, தென்காசி எங்களுக்கு வேண்டாம், அங்கே ஏற்கனவே எங்கள் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு தலைவர் போட்டிடுறாரு, ஒருவேளை நான் ஜெயித்தா கூட அது இன்னொருத்தரை வீழ்த்தி நான் ஜெயித்த வெற்றி வந்து என் சமூகத்தால் கொண்டாடாது, அதனால் எனக்கு வேறு தொகுதியை கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கணும். இப்போ ராமநாதபுரத்தில் வந்து அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, அது பொது தொகுதி தான். ஆனாலும் தென்காசியில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மக்கள் இங்கே ஓட் பேங்காக இருக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க. அதில் ஜான்பாண்டியன் அண்ணனுக்கு வந்து நல்ல ஒரு அங்கே ஆதரவு இருக்குது. அதுவும் இல்லைனாக்கா நாகப்பட்டினம் இருக்குது. நாகப்பட்டினத்தில் தென்காசி விட ராமநாதபுரத்தோட கூடுதலான எண்ணிக்கை இருக்குது நம்ம மக்களுடைய வாக்குப்பலம். ஆனால் நம்ம டெல்டா பக்கம் யாருமே கவனம் செலுத்துறதில்லை. நம்மளுடைய மூலையில் ஃபுல்லாக என்னவாக இருக்குனாக்கா, தேவேந்திரர்கள்னா தென் மாவட்டத்தில் தான் அப்படின்னு இருக்கோம். தேவேந்திரர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறோம், ஒசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் இருக்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் யாரும் போகிறதில்ல. குறைந்தபட்சம் டெல்டாவில் வந்து அண்ணன் ஜான்பாண்டியன் அண்ணனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. அவர் நாகப்பட்டினத்தை கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் அது நாகப்பட்டினம் தனித்தொகுதி அங்கேயும் கேட்கல, ராமநாதபுரத்து கேட்கல, தென்காசியை ஒதுக்கியிருக்கிறாங்க. கொடுத்தா ஏதோ ஒரு தொகுதி நமக்கு கொடுத்தா போதும்னு எதுவும் கேட்டு வாங்கிட்டாரான்னு தெரியலை. இது கண்டிப்பாக என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா, இந்த சமூகத்தினுடைய இரண்டு பேரும் ஆளுமைகளே, இவர் அவரை பற்றி குறை சொல்ல, அவர் இவரை பற்றி குறை சொல்ல, ரெண்டு பேருடைய நற்குணங்களை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தீய செய்திகளை வெளிப்படுத்தி ரெண்டு பேரும் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போகும். அதேமாதிரி ரெண்டு தலைமையையும் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய நம்மளுடைய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மாற்றி மாற்றி மோதலில் ஈடுபடுவாங்க. அது சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி, அல்ல தேர்தல் கலப்பணியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. இது வந்து சமூகத்தை பின்னோக்கி தான் கொண்டு போகும், முன்னோக்கி கொண்டு செல்லாது. இது தவறான முன்னுதாரணம். இப்போ இந்த அரசாணைக்கு தேவேந்திரோட வேலை அரசாணைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இயக்கங்களாக இருக்கட்டும் கட்சியில் வந்து வீரியமான போராட்டங்கள் இருந்துச்சு. அதுவும் தேர்தல் காலகட்டங்களில் வந்து இன்றைக்கி நாங்குநேரி பகுதியிலாக இருக்கட்டும், தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. தேர்தலை ஒட்டித்தான் இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தா இந்த அரசு வந்து நம்மளை கவனம் இருக்கும், நம்மளோட கோரிக்கை நிறைவேற்றும் அப்படின்றனா போராட்டங்கள் வந்து அதிகமாக இருந்தது. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலகட்டங்களில் ஆட்சி காலகட்டங்களில் வந்து இதே இருந்தது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டம், அதாவது இந்த பட்டியல் வெளியிட்டதுக்கான வீரியமான போராட்டங்கள் வந்து உங்களை போன்ற இயக்கங்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அதை முன்னெடுக்கலையே என்ன காரணம்? அது எடுக்கக்கூடாது அப்படின்றது மாதிரியான எந்த எண்ணமும் இல்லை. பொதுவாக வந்து இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய அளவில் தீவிரமாக, நம்ம தமிழர் தேசிய கழகம் உள்பட சொல்கிறேன், நமக்கு ஆசைகள் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, கடகடனு ஓடணும், அந்த வேலையை எடுக்கணும், இந்த வேலையை எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் ஒரு நிகழ்வை எடுத்துட்டு அந்த நிகழ்வில் இருந்து நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போகிறதுக்கு இல்லை, நம்ம இந்த பொருளாதார சுமை என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. நீங்கள் நமக்கு பொருளாதார கட்டமைப்பு என்பது நமக்கு பெரிய அளவில் இல்லை. அப்போ நமக்குன்னு இருக்கக்கூடிய சிறு சிறு ஆதரவு வட்டங்கள்லேருந்து அதை திரட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கிறோம். அப்புறம் அதிலேருந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு ஓட வேண்டியது இருக்குது. உள்ளபடியே நம்ம வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒத்த பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக ஒத்த கருத்துடைய பலரையும் திரட்டி இங்கே ஒரு போராட்டங்கள் அடுத்தடுத்த கட்டமாக நகர்த்தணும்னு திட்டமிட்டோம். உங்களுக்கு தெரியும், அண்ணன் கன்னிச்சாமி அண்ணன் வந்து இங்கே சென்னையிலே மதுரையிலே வந்து தங்கியிருந்தெல்லாம் அறை போட்டுலாம் நம்ம பேசணும், நிறைய இயக்கங்கள் எல்லாம் உள்ளே திரட்டணும்னு பேசணும். அது ஒரு ஒரு பாதி நடைமுறை நோக்கி நகர்ந்து போது நம்ம தேவேந்திர உள்ள மக்கள் சபையினுடைய தலைவர் ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார். அப்போ உடனே நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம், அங்கே போய் கவனம் செலுத்த வேண்டியதாயிருச்சு. ஏன்னா அதை தவிர்க்க முடியாது, அங்கே போனோம். அந்த விஷயத்தை கையில் எடுத்து அதில் உள்ள குற்றவாளிகளெல்லாம் கைது பண்ணுங்கன்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கும்போது தேர்தல் நெருங்கிருச்சு, அடுத்தடுத்த நெருங்கிருச்சு. சரி, தேர்தல் நெருங்க போதே நம்ம அடுத்து இந்த பட்டியல் வெளியேற்ற சம்மந்தமாக எடுப்போம்னு முயற்சி பண்ணும்போது இப்போ சங்கரன்கோயிலில் நம்மளுடைய ஓட்டுநர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் காவல்துறையினால். இப்போ அந்த விஷயம் அதுக்கு நீதி கேட்டு போராட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இப்படி நம்மளுடைய இதெல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு பாதையை நோக்கி நகரும்போது திட்டமிடாத எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும்போது அந்த பக்கம் நம்ம திரும்பிடுறோம். அப்போ நம்ம முதலமையான கட்சியிலே இதை வந்து பெருசாக வந்து ஒரு மாநாடோ இல்லை ஒரு பொதுக்கூட்டங்களோ
ஏன்னா இதற்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், எங்களோட கோரிக்கை நிறைவேற்றலாம், எங்களோட ஆதரவு யாருக்குமே இல்லை அப்படின்ட்டு வந்து நாங்கள் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றலாம் தனிச்சு நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த எலெக்ஷனில் ஏன் அதுமான ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கலை, என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன சிறு சிறு இயக்கங்களுக்கான காரணம்ங்கிறது இது தான். நம்ம பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்குள்ள அடுத்தடுத்து எதிர்பாராத அவங்க பொருளாதாரத்தில் சரியாக வந்துடுது. ஒன்று, பெரிய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல்லையும் எதை விஷயத்தை வச்சு நம்ம பார்கெயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்கெயினுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை போன விஷயத்தில் மக்கள்கிட்ட பேசு பொருளாக இருக்கும்போது அதை வச்சு நம்ம டைட் பண்ணலாம்னு நினச்சாங்க. இந்த முறை வந்து பட்டியல் வெளியேற்றம்ங்கிற ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தல். இங்கே ஹைலைட் பண்ணும்போது பாரதிய ஜனதா போன்ற, திமுக போன்ற, அதிமுக போன்ற கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் சொல்ல வேண்டிய ஒரு நிற்பத்தை தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அது வந்து சின்ன சின்ன இயக்கங்கள் பேசும்போது அது பேசு பொருளாக மாறாது. இப்போ பெரிய இயக்கங்கள் அதை வாய் திறந்து பேசியிருக்கணும். ஆனால் அது ரெண்டு அமைப்பு, அண்ணன் வந்து ஜான் பாண்டியன் அண்ணன் வந்து மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அந்த அது முடிஞ்சதோடு அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு. இவங்களும் பார்த்திங்கன்னா மாநாடு, புதிய தமிழகம் மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாட்டில் கூட அந்த கோரிக்கையை பெருசாக பேசினதாக தெரியலை, ஹைலைட் பண்ணதாக தெரியலை. அதனால் வந்து இந்த ரெண்டு அமைப்புகள் அதை பற்றி கட்சிகள் பேசாததுனால இது பேசு பொருளாக மாறலைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓட்டுநர் முருகன் படுகொலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கோட ஒரு 14 நாட்களாக வந்து அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதாவது அடித்து படுகொலை செய்யப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இருந்தும் இதுவரைக்கும் காவல்துறை வந்து கொலை வழக்குகள் வந்து பதிவு செய்யாமல் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கான வேலையை வந்து தொடர்ந்து முயற்சிக்கிறதா வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக கூட இன்றைக்கி வழக்கு வந்து அது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து இழுவையில் இருக்குங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ ஆதாரங்கள் இருந்து ஏன் எஃப்ஐஆர் பதிவுனா தவறுது இந்த காவல்துறை? அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அதே மாதிரி நம்ம வடக்கு புதூர் ஓட்டுநர் முருகன் அவருடைய இந்த விஷயத்தில் நேரடியாக, அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரின்னு நினைக்கிறேன், மக்களுடைய பெரும் நெருக்கடி, அந்த நெருக்கடிக்குள்ள வண்டியை வாகனத்தை ஓட்டிகிட்டு போகும்போது தான் முன்னாடி உள்ள வாகனத்தில் லேசாக முட்டி அதில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதில் கொஞ்சம் இன்னும் க்ரௌட் ஆன உடனே காவல்துறையினர் வந்து அதை ஒழுங்குபடுத்துறதுல கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னால் எத்தனையோ காவலர்களை பார்த்துருக்கேன், போக்குவரத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறவங்கள. இதை விட பெரிய பெரிய ப்ரோக்ராம், கவர்னர் வருவார், சிஎம் வருவார், பிஎம் வருவார், பயங்கரமாக ரோடு பிளாக் ஆகும் நெருக்கடிலாம் பார்த்துருக்குறேன். அங்கெல்லாம் யாரும் வந்து இது மாதிரிலாம் ஒரு ஓட்டுநரை போய் அடித்து கொன்னதில்லை. ஆனால் ஒரு சின்ன நகரம் அது, சங்கரன்கோயிலுங்கிறது ஒரு சின்ன நகரம், அங்கெல்லாம் அப்படி ஒரு பெரிய சிவராத்திரினாலும் பெரிய அளவில் நெருக்கடி, மக்கள் நெரிசல் இருக்கக்கூடிய இடம் இல்லை. அங்கே வந்து வண்டியை எனக்கு முன்னுக்கு பின்னே தட்டினா, ஏய் ரெண்டு வண்டியை ஓரங்கிட்டு மக்களை கிரௌடாக்குற, கூட்டத்தை க்ரௌடை கிளியர் பண்ணு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து வச்சு அங்கே வச்சு நம்ம பேசி அதை சுமமாக முடிச்சுக்கலாம். டேமேஜை வந்து சரி பண்ணி இழப்பீடு சரி பண்ணிக்கிறதா இருந்தால் அனுப்பிவிடலாம், இல்லை முடியாதுன்னா வழக்கு போட்டு விட்டலாம். இது எளிதாக வந்து கையாண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதில் போய் வந்து வண்டிக்குள்ளே ஏறி அவரை அடித்து பூட்ஸ் காலில் மிதித்து அவர் இறக்கக்கூடிய அளவுக்கு தாக்கி இருக்கிறது வந்து உண்மையில் இதை வந்து சகித்து கொள்ளவே முடியாது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மீது இந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை. அப்போ காவல்துறை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் யார் பொறுப்பேற்கணும்? முதலமைச்சர் பொறுப்பேற்கணும், ஸ்டாலின் பொறுப்பேற்கணும். இந்த விஷயம் சம்மந்தமாக கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து வாய் திறந்ததே கிடையாது ஸ்டாலின். இல்லை எல்லாருமே முதல்வர் வந்து அதை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல அந்த துறை. நானும் சொன்னாங்க உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்கள் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போங்க, காவல்துறையை பிரித்து வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போங்க, இல்லை உங்களால் முடியலன்னா நீங்கள் விலகிக்கோங்க, நான் ஆட்சி நிர்வாகம் செய்கிறதுக்கு ஆளாக இல்லை. உண்மையிலேயே நீங்கள் வந்து விமானத்தில் இறங்கி நடக்கும்போதும் பார்க்குறோம், மற்ற நிகழ்ச்சிகள்லையும் பார்க்குறோம், அப்படியே பொம்மை மாதிரி தான் போகிறீங்க. அது உடல் ரீதியான மருத்துவ பிரச்சனைகள்லாம் இருக்குது, உள்ளபடியே நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக இது பண்ணலை. ஆனால் உங்களால் முடியலைன்னா நீங்கள் வேறவங்கள்ட்ட கை மாற்றி விட்டுட்டு போங்கன்றேன். எதுக்கு முடியாத சூழ்நிலையில் நீங்கள் அதை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் போதைப் பொருளுடைய புழக்கம் பயங்கரமாக இருக்குது.
தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சாதிய படுகொலைக்கு பின்னாடியும் கூலிப்படை இருக்குது. இந்த கூலிப்படை இருக்குங்கிறது, கூலிப்படை எல்லாரையும் காப்பாற்றுறது கஞ்சா மாஃபியா. இந்த கஞ்சா மாஃபியா வந்து காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் பண்ணவே முடியாது. அப்போ காவல்துறைக்கு தெரியும். காவல்துறைக்கு தெரியும்னா காவல்துறை பொறுப்பில் இருக்கிறது யாரு? ஸ்டாலின். இப்போ உங்கள் துறைக்கு கீழே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இத்தனை படுகொலை நடந்திருக்கு. இப்போ ஓட்டுநர் காவல்துறை அடித்து படுகொலை செய்யப்பட்டுருக்குறாங்க. பல விஷயங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் எதுவுமே வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் அந்த துறையை எதுக்கு உங்கள் கையில் வச்சுருக்கணும்? இது சம்மந்தமாக எந்த ஊடகங்களோட வெளியில் பேசலையே. இந்த பெரும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அரசினுடைய விளம்பரங்கள் அரசு சார்ந்த வருமானங்களுக்காக அரசுக்கு எதிரான செய்தியை வந்து பெரும்பாலும் மிகைப்படுத்த மாட்டாங்க, பதிவு செய்ய மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து பேசு பொருளாக மாற்றுது. உண்மையிலேயே ஒரு 10,000 பேர் 15,000 பேர் அந்த பகுதியிலேருந்து வந்து கூடியிருக்கிறாங்க. அவ்வளவு கூட்டத்தில் வந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பேசுகிறாரு. என்ன பேசுனாரு நீங்கள் அந்த காணொலியை பார்த்தீங்களா? மனசாட்சி உள்ள யாராவது அப்படி பேசுவாங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒருத்தன் அடித்து கொல்லப்பட்டிருக்கான், அங்கே வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் அவ்வளோ தைரியமாக அந்த வார்த்தையை விடுறாரு. சும்மா அப்படின்னு கைதில் தட்டினார். எப்படி சும்மா அப்படின்னு கையில் அப்படின்னு இப்படின்னு கையில் தட்டினதுக்காக யாராவது சாவாயிலா? குட்ஸ்காலில் போட்டு முதிக்கிறது கண் கூட அந்த காணொலியை சரி ஆகிட்டு. இப்படின்னு கையில் தட்டினாரு, இப்படின்னு கையில் தட்டினார்னு ஒரு அதிகாரி சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு யார் எந்த போலீஸ் அதிகாரின்னு தெரியுதுல்ல, நீங்கள் சொல்லுங்கள். அந்த அதிகாரியை மட்டுமா சரி அடித்ததாவது தப்பு தானே, அவர் கொல்லலை, அடித்தது தப்பு தானே, அப்போ அந்த அதிகாரியை வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல? எடுக்கலை. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தானே, அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய ஓட்டை வாங்கி தான் நீ ஜெயிச்ச, அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும்? இந்த மக்களுடைய பிரதிநிதியாக நின்றுல நீ அந்த காவல் அதிகாரியை அடித்ததுக்காகவாது நடவடிக்கை எடுத்து சொல்லியிருக்கணும்ல? கண்டிப்பாக. நீ வந்து போலீஸுக்குள்ள வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுகிற, கட்சிக்காரனும் எதிராக தான் நிற்கிறான் சமூகத்துக்கு, காவல்துறையும் எதிராக தான் நிற்குது அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நம்ம எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இந்த உண்மையிலே சொல்கிறேன், இந்த தேர்தல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் உங்களை நோக்கி நம்ம மக்களை நோக்கி வாக்கு சேகரித்து வரும்போது நீங்கள் இந்த கேள்வியை முன்வைக்கணும். பட்டியல் வெளியேற்றம் சம்மந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்கள் இந்த தேர்தல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் உங்களை நோக்கி நம்ம மக்களை நோக்கி வாக்கு சேகரித்து வரும்போது நீங்கள் இந்த கேள்வியை முன்வைக்கணும். பட்டியல் வெளியேற்றம் சம்மந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்கள் மக்கள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் 4 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எங்கள் இளைஞர்கள். இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஏன் குரல் கொடுக்கலை? உங்கள் அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இப்போ கடைசியாக சங்கரங்கோயிலில் வந்து ஓட்டுநர் முருகனுடைய பிணம் இன்னும் கிடக்கு, நாங்கள் வாங்கி அடக்கம் பண்ணலை, இன்னும் அந்த காவல்துறை அதிகாரி ஏன் கைது செய்யலை, உங்களுக்கு நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதாவது அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வாயத்தை வந்து 4 பேர்கிட்ட பேசினா தான் அவன் யோசிப்பான். இப்போ போன தேர்தலை ஒட்டி தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கு கிராமம் கிராமமாக ஸ்டாலின்கிட்ட மக்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்க, உதயநிதிட்ட கேள்வி கேட்டாங்க, அங்கங்கே மறைச்சாங்க, அப்போ பார்த்தாங்க, பயந்தாங்க, ஐயோ அந்த மக்களை ஏமாற்ற முடியாது, விழிப்பாக இருக்கிறாங்க, அதனால் நம்ம வந்து பதில் சொல்லணும்னு ஒரு நெருக்கடிக்கு உள்ளானாங்க. அது மாதிரி இந்த தேர்தலை ஒட்டி நாடாளுமன்ற திமுகவினுடைய வேட்பாளர்கள் எங்கே வந்தாலும் அங்கே மறைக்கணும், மக்கள் கேள்வி எழுப்பணும், இதுக்கு நீங்கள் என்னென்னு பதில் சொல்லு, எங்கள் மக்களை கொன்னதுக்கு என்னென்னு பதில் சொல்லு, போலீஸ் அடித்ததுக்கு என்னென்னு பதில் சொல்லு, பட்டியல் வெளியேற்றம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நீ என்னென்னு பதில் சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கும்போது மட்டும்தான் அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வருவாங்க. இந்த கேள்வி வந்து திமுகவை நோக்கி மட்டும் இல்லை, பாஜகவை நோக்கியும் கேள்வி கேட்கணும். பட்டியல் வெளியேற்றம் சம்மந்தமான கேள்வி பாஜகவை நோக்கியும் கேட்கணும், ஏன்னா அவங்களும் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்கன்னு நான் சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.